Welcome to Sri Anish YouTube channel. Today we are going to see the two characters in the general prologue of Cantebury tale, namely the Guildsmen and the Cook. Vaanga Guildsmen character paakala. Guildsmen indranga 5 members or group la or association la irukanga. And the 5 members yaarna haberdasher, a carpenter, a dyer, a weaver and a tapestry maker. Indha anju per da in the group la irukanga. Indha anju per la vandittu 3 per vandittu ore cloth industry la work pannitirukanga. England la 14th century la appa irundha great industry la vandittu andha 3 per work pannitirukanga. Avanga yaar yaarna a weaver, a dyer, a tapestry maker. Ivanga 3 per da. அப்புறம் வேறஸ் த ஆபர்டாஷர் ஆபர்டாஷர்ன்ற யாருனா ஜென்ஸோட தொப்பி தைக்கிறவங்க ஹேட் தைக்கிறவங்க அப்புறமா அசசரிஸை மேக் பண்ணி கொடுக்குறவங்க இதில் வந்து கார்பெண்டர் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தொழிலை செய்கிறவங்க யார் எது எப்படி எந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருமே இந்த கிளைட்ஸ் மேன் அந்த கிளைட்ஸ் ஹாலில் உட்கார்றதுக்கு ஒரு எலிஜிபிளாகவும் ஃபிட் பர்சனாகவும் இருக்காங்க தகுதியான ஆட்களாக இருக்காங்க அவங்க எல்லாரும் அந்த 5 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் லைஃப்பை வந்து சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தே ஆர் ஆல் ஹாவ் ஏ சேரிட்டபிள் குவாலிட்டி இவங்களுக்குள்ள உதவி செய்யணுன்ற மனப்பான்மையும் இருக்குது இந்த 5 பேருக்குமே இவங்க எப்படி சேரிட்டியை வெளிப்படுத்துகிறாங்கன்னா புவர் பீப்புளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 5 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க த கிளைட்ஸ்மேன் வேர் த இந்த கிளைட்ஸ்மேன் என்ன வேர் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நியூலி ட்ரெண்டட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அசசரிஸை வேர் பண்ணுறாங்க இவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நைஃப்ஸ்லாம் கூட வந்து சில்வரால் மேட் பண்ணப்பட்டிருக்குது சீப்பர் மெட்டல் ப்ரஷால் வேர் பண்ணப்பட்டது கிடையாது இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு குட் கண்டிஷன் இருக்குது நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த குக்கு கேரக்டர் அவங்கள பார்க்கலாம் மெடிவல் குக்கு வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான லைஃப்பை தான் வாழ்ந்துருக்காங்க ஏன்னா வந்துட்டு அவங்க நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் நிறைய வருஷம் இந்த குக்கிங்கில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி இவர் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த ஒரு எக்ஸ்பர்ட் குக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இ கெட் எ வெரி இருந்தால் கூட அவருக்கு வந்து பே ரொம்ப லெஸ் பே தான் கொடுக்குறாங்க வருமானம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இ குக் மெனி ஐட்டம்ஸ் நைஸ்லி நல்ல ஐட்டம்ஸு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பாயில் சிக்கன் சிக்கன் வச்சு பாயில் பண்ணி ஒரு டிஷ் பண்ணுவாராம் மேரோ போன்ஸு பேக்கிங் ஐட்டம்ஸ் பண்ணுவாராம் பேக் ஏ பை அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸு மேக்ஸ் ஸ்வீட்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுவாராம் இவரோட பேர் வந்து ரோகர் வேர்ன்ற பிளேஸ்லேருந்து வராரு வேர் ஸ்பெல்லிங் வந்து WARE அந்த பிளேஸ்லேருந்து வராரு அது எங்கே இருக்குதுன்னா நார்த் லண்டனில் இருக்கிற ஒரு டவுனு இவரோட ஃபிசிக்கல் ஹைஜின் பார்த்தா ஒரு க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது பட் எனிவே ஈஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்கு எப்படி எது எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெஸ்ட் குக்கு அவர் வந்து நிறைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் குக் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்து ஒன்று எல்லா கேரக்டர்ஸையும் நான் போட்டுடுறேன் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ